ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்டர் டென்ஷன் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் டூ எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபிக்ஸாக தான் காட்டுறாங்க, அதாவது நம்ம செல்ஃபியை தான். அவளும் மார்னிங்கில் எழுந்துக்கிறா. அவள் எழுந்தோன்னே அவன் மைண்டில் நிறைய விஷயம் ஓடுது. இதனாலே அவளுக்கும் தாகம் எடுக்குதா, இதனாலே அங்கே இருக்க தண்ணியை சூடு பண்ணி அவள் குடிக்கிறா. இதுக்கப்புறம் அவளும் அவளோட பாடி எஃபெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுறா. அவளும் நெக்ஸ்ட் சீனில் கேப்லாம் போட்டுன்னு எங்கேயோ போகிறா. அவளும் போகும்போதே சொல்கிறா, இது வந்து ரெனோவா யூனிவர்சிட்டியில் தான் தொடங்க ஆரம்பிச்சது. நான் எவ்ரி மார்னிங் இந்த சிட்டியில் நான் எப்பயுமே ஓடுவேன். நான் எப்போ வரைக்கும் ஓடுவேன்னா, நான் வந்து எப்போ வரைக்கும் சோர்ந்து போகணும் அது வரைக்கும் நான் ஓடினே தான் இருப்பேன். இதனால இந்த சிட்டியில் அப்படி என்னென்ன இருக்குன்னு எனக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் தெரிய வந்தது. அதுவும் இல்லாமல் என்னோட லிமிட்டை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த முறையை வந்து என் கையில் யாருமே சொல்லித்தரல. இருந்தாலும் எனக்கு தெரியும் நம்ம ரூடியஸும் இதே தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில் நடக்கிற மேஜிக் கிளாஸ் வந்து எனக்கு போரிங்காக தான் தெரியுது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் மேஜிக் வந்து நம்ம ரூடி வந்து எனக்கு ஆல்ரெடி நிறையவே சொல்லி தந்துட்டான். இதுலேயே எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நம்ம ரூடியஸ் எவ்வளோ புத்திசாலி. இவளும் கிளாஸ்ல உட்காந்து இருக்கும் போது நம்ம ஏரியலும், ஆமா இந்த மேஜிக் வந்து எப்படி ஒர்க் ஆகும் இவை கேட்டனாலே நாம ஃபிக்ஸும் அதை சிம்பிளிஃபை பண்ணி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறா. அவளும் சொல்லி தந்துட்டு ஒரு விஷயத்தை பத்தி தான் யோசிக்கிறா. இந்த மாதிரி நம்ம பிரின்சஸ் ஏரியால வந்து இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான ஆளுங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம ரூடி தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸும் வேற ஒரு ரூட்டை வழியா அவங்க ரெண்டு பேரையும் வேற எங்கேயோ கூட்டுன்னு போயின்னு இருக்கா. இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது நம்ம ரூக்கும் சொல்றான், இந்த ஏரியா வந்து ரொம்பவே பழைய ஏரியாவா இருக்கு. ஏன்னா இங்க நிறையவே போர்லாம் நடக்கும் போல, அதனால இது ஏதோ பசல் மாதிரி இருக்கு இந்த ரூட்டு. இதை கேட்ட நம்ம ஏரியாலும், ஏ ரியூ எனக்கு வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது, நீ வந்து இதெல்லாம் எவ்வளவு ஸ்டடி பண்ணுவேன்னு. அட நான் வந்து இதெல்லாம் படிக்கலாம் இல்லை, நான் வந்து கேள்விப்பட்டேன் அவ்வளோதான். ஏன்னா இங்கே சில பேர் வந்து பேசினிருந்தாங்க. எப்பயுமே பக்கத்தில் பேசுகிற பேச்சையும் நம்ம அப்பப்போ நம்ம மூலையில் ஏற்றிக்கணும். ஆனால் நான் எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஒரு நோட்டோஸ். என்னது நோட்டோஸா? நம்ம ரூடியும் ஒரு நோட்டோஸ் தானே? அதாவது நம்ம ரூடியஸும் இதே ஃபேமிலியில் சேர்ந்தவன் தான். அதை தான் இவன் இப்படி சொல்கிறா. அப்போனா இதனால தான் இவங்க ரெண்டு பேருமே பொண்ணுங்க பின்னாடி இப்படி அலையிறாங்களா? அப்போனா இப்போ வரைக்கும் நம்ம ரூடியஸ் வேற ஒரு பொண்ணு மேலே அவனோட கையை வச்சிருப்பானா, இல்லைனா அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பானா? நடந்திருந்தாலும் நடந்திருக்கலாம், அவங்க அப்பாவும் அப்படி தானே. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஃபிக்ஸும் அவங்க தூங்கும் போது யோசிக்கிறா, ரூடி நான் இப்போல்லாம் உன்னை பற்றி நிறையவே யோசிச்சு இருக்கேன். எனக்கு வந்து தெரியல நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணணும்னு. இப்படி சொல்லின்னு இருக்கும் போதே அவளோட மூஞ்சு அப்படி ப்ளஷ் ஆகுது, அப்படி அவளோ தூங்கிடுறா. அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க. நம்ம ரூடியஸும் அங்கே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ஜூலி வந்து இங்கே ஒரு மாதம் ஆயிடுச்சு. நானும் நிறையவே வாய்ஸ்லெஸ் இன்கன்டேஷன் அண்ட் நிறையவே மேஜிக் இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் ஜெனபா என்ன நினைக்கிறான்னா, இப்படிலாம் பண்ணால் அவளால் கற்றுக்க முடியாதுன்னு தான் நினச்சின்னு இருக்கான். ஆனால் நம்ம ஜூலி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து கற்றுக்கினான். இதுக்கான பலனும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் நான் வந்து அவளுக்கு நிறையவே ஹியூமன் லாங்குவேஜ் வேறு நான் கற்றுத்தரேன். ஆனால் நான் என்னதான் சொல்லித்தந்தாலும் அவளால் அறகுறையாக தான் அதை பேச முடியுது. ஜூலி வந்து ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணு. ஆனால் நம்ம ஜூலி வந்து நம்ம ஜெனபா கூடிய தான் ஒட்டின்னு இருப்பாள். ஆனால் நம்ம ஜெனபானா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே டைமில் நம்ம ஜெனபாக்கும் அவளை அவ்வளோ பிடிக்கும். எப்பயுமே ஒரு ஸ்லேவை வாங்கினா அவங்க கையில் ஏதாச்சும் சீல் வைப்பாங்க, அதாவது அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு ஓடி போகக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் எங்களோட ஜூலி மேலே அந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் பண்ணலை. ஏன்னா அவள் வந்து ஒரு ஸ்லேவ்லாம் இல்லை, ஏன்னா அவள் என்னோட டிசேபிள், அதாவது நம்ம ஜெனபாவோட சிஸ்டர் டெசிபிள். ஆனால் ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்தது. நம்ம ஜெனபாவும் அங்கே கத்தி சொல்கிறான், மாஸ்டர் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கனால நான் தான் இந்த ஸ்டாச்சுவை நான் இங்கே வைப்பேன். இதுக்கப்புறம் அவனும் அவனோட பேக்லேருந்து நம்ம ரூய்ஜெட்டோட ஸ்டாச்சுவை எடுக்கிறான். இதுதான் நம்ம மாஸ்டரோட மாஸ்டர் பீஸ். இதை பார்த்தோன்னே நம்மளுடைய சோ, ஆ இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமாம், மாஸ்டர் ராக்ஸியோட ஸ்டாச்சு எங்கே இருக்கு? இதை கேட்ட நம்ம ஜெனபாக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில. அவனுக்கு அங்கே பயங்கரமாக வேர்வை ஊத்துது. அதுவும் இல்லாமல் அவனோட கையெலாம் நடுங்குது. அது வந்து நான் வந்து அதை ஷெரோனி கிங்டம்லேயே விட்டுட்டேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸ் அந்த பொய்யை பிடிச்சிட்றான். சரி ஜெனபா, நீ வந்து போய் சொல்லத, அதை காட்டு. இதனாலேயே நம்ம ஜெனபாவும் நம்ம ராக்ஸியோட ஸ்டாச்சுவை காட்டுறான். இப்போதான் அவனே பயந்துன்னே திறக்கிறான். இப்போதான் நம்மளுக்கே தெரியுது அந்த ஸ்டாச்சு வந்து துண்டு துண்டா உடஞ்சு கிடக்குது. இதை பார்த்து நம்ம ரூடியஸ் அங்கே பயங்கரமாக கோவமாயிடுறான். அவனோட கண்ணு ஏதோ டீமனோட கண்ணு மாதிரி மாறிது. அவனும் ரொம்பவே கோவமாக நம்ம ஜெனபாவை பார்த்து கேட்குறான், நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண? நீ வந்து என்னோட காடஸை அவமான பார்த்துறியா என்ன? இதை கேட்ட நம்ம ஜெனபாவுக்கு அங்கே பயங்கரமாக கிழியுது. இதனாலேயே அவனும் சொல்கிறான், இதை வந்து நான் பண்ணல, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு சண்டையில் ஈடுபாடா இருந்தேன். அதாவது ஒரு டூவல் தான், லீனியா தான் எனக்கு சேலஞ்சை பண்ணா. அந்த சேலஞ்சில் எங்களோட ப்ரெஷியஸான திங்கை நாங்கள் பெட் பண்ணோம்.
இப்படி சொல்லிட்டு அவனும் அழுவ ஸ்டார்ட் பண்றான். இத பார்த்த நம்ம ருடியஸ்க்கு நல்லாவே புரியுது என்ன நடந்ததுன்னு. சரி அந்த டோலியா பொண்ணுக்கு நம்ம ஒரு பாடத்தை சொல்லி தரலாம். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த டீல் பண்ண அந்த பொண்ணு கிட்டே வராங்க. அவங்களும் அங்க வந்து நிக்கிறாங்களா. இத பார்த்த நம்ம லீனியாவும் ஏ வெக்க கேட்ட ரெண்டு பேரும் எதுக்கு என்னோட ரூட்ல தடையா நிக்கிறீங்க, என்ன அன்னைக்கு உடைச்ச டால் உனக்கு பத்தலையான்னு, இன்னைக்கு உன்னோட ஓனர் டாலர் நான் உடைக்கணுமா என்ன. இதை கேட்ட நம்ம ஜெனபாவும் அங்க பயங்கரமா கோவமா வரான். இரு ஜெனபா, இந்த பொண்ணுக்கு நான் பாடத்தை சொல்லித்தரேன். இதை கேட்ட நம்ம லீனியாவும் அங்க பயங்கரமா கோவமாவரா. அவ்வளவு கோவமாயிட்டு அங்க அடிக்கலான்னு வருவா. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அந்த பொண்ணை தள்ளி விட்டுறான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட அது மேல காலை வச்சு அமைக்கி விட்டுறான். இதை பார்த்த நம்ம பசினாவும் அங்கேயே ஓடினு இருக்கா. நம்ம ரூடியஸும் சும்மா இல்ல, அங்க இருக்க நிலத்தையே ஒரு சேரா மாத்தி அந்த பொண்ணு அதுக்குள்ள மாட்ட வச்சிடறான். நம்ம ரூடேஸும் அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு அங்கேயே மயக்க மாக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்கேயே மயங்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு அங்க போட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்கள யாரோ கட்டி போட்டிருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க தான். இதுக்கப்புறம் அவனை கிட்ட வந்து யோசிக்கிறான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம். இப்போதான் அவனோட அமைதியா இருக்க அந்த எலியை பத்தி உனக்கு யோசனை ஏவது. இதனாலேயே பசினியா கிட்ட வந்துட்டு அதை தொட்டு பாக்குறான். என்னதான் இவன் அமைக்கி பார்த்தாலும் இவனுக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் வரல. அவனோட எலி எலியா தான் இருக்கு. இதனாலேயே அவனும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை தொந்து விட்டுறான். அவனும் அவங்களோட வாயில இருக்க துணியும் எத்து விட்டுறான். ஏய், நாங்க வந்து உனக்கு எதுவுமே பண்ணல, ஆனா நீ எதுக்கு எங்களை இங்க எத்துன்னு வந்த. இதை கேட்ட நம்ம ரூடேஸும் அந்த உடஞ்சி போன டாலை காட்டுறான். நீங்க ரெண்டு பேரும் நீங்க இதை பண்ணிருக்கீங்க, இது வந்து என்னோட காடஸோட ஸ்டாச்சு, அந்த காடஸால தான் நான் இந்த உலகத்தை சரியா பார்க்க கத்துக்கினேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டாச்சுவே உடச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூடேஸும் அந்த காடஸோட பேண்ட் எத்துன்னு வந்து காட்டுறான். அதுல இருந்து எதுதோ ஆறாலாம் வந்து இதை பார்த்து அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னதுரா அதுன்னு. இதை பார்த்து நம்ம ரூடேஸும் இப்போ புரியுதா, உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா என்ன. இதை கேட்ட அந்த அக்கா தங்கச்சியும் அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் பிளேம் பண்ணக்கப்புறம் நம்ம லீனியாவும் ஏ பையா கேளு, எங்க அப்பா கொண்டி தெரிஞ்சது அவ்வளவுதான். ஓ, உங்க அப்பா கிரீஸ் தானே, அவன் வந்து என்ன நேக்கடாக்குனா, அதுக்கப்புறம் என்ன ஒரு பிரிசன்லயோ மாட்ட வச்சான். அப்படின்னா நானும் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் இதே மாதிரிதான் பண்ணணும். இதை கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பயங்கரமா கிஞ்சது. அவங்களும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அவங்களும் அங்க கத்தி அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க இப்படி பண்ண மாட்டோம்னு. இதனாலேயே நம்ம ஜெனபாவும் அங்க கத்துறான். ஏய், நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா, என்னோட மாஸ்டரோட காடஸ்கான ஸ்டாச்சுவை நீங்க உடச்சிட்டீங்க, இப்ப என்னோட மாஸ்டராலேயே அந்த ஸ்டாச்சுவை சரி பண்ண முடியாது. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் என்னால பண்ண முடியும், அதாவது எல்லா ஸ்டாச்சுக்கான பொருளும் இங்க தானே இருக்கு, அதுவும் இல்லாம என்னோட ஸ்கில்லும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, சீனும் ஷிஃப்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் கையில சொல்றா. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. என்னது, ரூடியஸ் வந்து ரெண்டு பொண்ணுங்களை தனியா ரூம்ல அடைச்சு வச்சிருந்தானா, அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான். இதனாலேயே நம்ம ரூடியஸும் சொல்றான், ஆனா நான் இது வரைக்கும் எந்த விதமான தப்பான விஷயமும் நான் பண்ணதில்லை, ஆனா அவங்களோட பூப்ஸ் நான் டச் பண்ணிருக்கேன், அதுவும் ஒரு ரிசர்ச்சுக்காக தான். நம்ம ஃபிக்ஸும் இதெல்லாம் கேட்டு ஒத்துக்கிறா. இப்போதான் அவனை கேட்குறான், எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை, அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் சொல்லித்தரணும், ஆனால் இதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவங்க திரும்பவும் வரக்கூடாது. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸ் கையிலையும் ஒரு பயங்கரமான பிளான் இருக்குது. இதனாலேயே அவங்களும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அங்கே போகிறாங்க. இவங்களும் அங்கே திரும்பி போய் பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களோட பேண்ட்டியை அப்படியே நினைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களால டாய்லெட்டே போக முடியல. நம்ம லீனியாவும் இப்பதான் சொல்றா, எப்பா நீ வந்து கதவையும் மூடி போயிட்ட, சரி நீ கதவை தான் மூடிட்டு போனன்னு பார்த்தா எங்களோட கையையும் நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் என்னோட கையாச்சு நீங்க தொந்து விட்டுருக்கலாம்ல, எங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டியே, இதுக்கான கஷ்டமே எங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா ஒரே இடத்துல அசையாம இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா. சைட்ல இருக்க நம்ம பசுன்னு அவன் சொல்றா, நான் வந்து குட் கேர்லா இருக்கேன், பிளீஸ் என்னை வந்து விட்டுரு, எனக்கு வந்து பசி எடுக்குது, நான் வந்து ஓடவும் மாட்டேன், அதுவும் இல்லாமல் நான் கடிக்கவும் மாட்டேன், அதுவும் இல்லாமல் நீ என்ன வேணா என் உடம்பு வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸும் அங்கே இருக்க பேண்டி ரெண்டுத்தையும் கழுவுறா. அவளும் கழுவுனக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை காய வச்சிடறான். இதுக்கப்புறம் அவங்களும் அந்த சூடான பேண்டி அவங்களுக்கு தராங்க. இதை போட்டக்கப்புறம் ஹேய், நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், டேட்டிங் கல்யாணம் எல்லாமே ஓகே, நான் உணர விஷயத்த சொல்ல மாதிரிட்டேன், நீ வந்து லீனியாவோட பூப்ஸையும் நீ டச் பண்ணலாம், ஏன்னா என்னோட பூப்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி, அதனால அவளோட சீப்பான பூப்ஸை நீ வந்து அமுக்கலாம், வேற என்ன பாஸ் வேற ஏதாச்சும் இருக்கா. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், ஆமா நான் வந்து இவங்களுக்கு எப்போ பாஸ் ஆமான்னு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே, எனக்கு வந்து ரொம்பவே பசி எடுக்குது, என்ன நாங்கள் நேற்று நைட்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல, ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா இப்படின்னு அவங்க கேட்க, பொறுமை பொறுமை இப்படின்னு நம்ம ரூடியஸும் அவங்க முன்னாடி ஏறுறான். அவனும் முன்னாடி ஏறிட்டு ஒரு சீப்பான பெயிண்டிங்கை வச்சு அவங்க மூஞ்சில மீசை தாடி எல்லாத்தையும் வரைஞ்சி விட்டுறான். இவங்களும் வரைஞ்சக்கப்புறம் தான் நம்ம ஃபிக்ஸே சொல்கிறா, இதை வந்து டேட்டோ செய்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து சொல்ல போனால் இது வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒரு மேஜிக் மார்க்கர் மாதிரி தான், ஏன்னா இது மேஜிக்கல் பெயிண்ட்.
பெயிண்ட். நான் இன்னுமோ இதில் என்னோட மேஜிக்கை நான் போடவே இல்லை அப்படி நீங்கள் ஒன்றி ரூடியஸ்க்கு அகேன்ஸ்டாக போனீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த பெயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுவேன். நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பெயிண்ட்டோட தான் நீங்கள் அங்கே இங்கே சுத்த போறீங்க. அதனால நாளைக்கே ஒழுங்காக இருங்க. அப்படி நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நான் வந்து இந்த பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுவேன். பசினியா லீனியா இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்க விண்டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போதே அவளும் கேட்குறான், பாஸ் நீங்கள் வந்து எங்களோட மூமெண்ட்டை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? எல்லாமே கிலேனால தான். இதை கேட்டவங்களும் கிலேன் டோல்டியா வில்லேஜில் இருக்க கிலேன் தானே, அதாவது ஸ்வாட் குயின் கிலேன். இதை கேட்ட நம்மருடையஸும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ தான் நம்மருடையஸ்கே ஞாபகம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம கிலேன் வந்து ஆன்டி. இதுக்கப்புறம் அவங்கள குதிக்கும் போதே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அவங்களோட டாலை உடைக்க மாட்டேன். இவங்களும் போனதுக்கப்புறம் நம்மருடையஸும் கேட்குறான், ஆமாம் அந்த மேஜிக்கல் பெயிண்ட் என்ன உண்மையா, அவங்களோட டேட்டோ அப்படியே ஒட்டிக்குமா என்ன? இல்லை இல்லை நான் வந்து சும்மா சொன்னேன், அது வந்து 2 ரூபா பெயிண்ட்டு, நான் வந்து அவங்கள பயமுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி சொன்னேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அங்கே சீச்சின் இருக்கான். அப்போ தான் நம்ம ஃபிக்ஸோட கண்ணு அங்கே இருக்க டப்பா மேலே போகுது. ஆமாம் அதுக்குள்ளே என்ன இருக்குது இப்படின்னு அவ்வளோ திறக்கலான்னு போக இதை பார்த்து நம்ம ரூடியஸும் வேணாம் வேணாம் இரு அப்படின்னு சொல்லிடுறான். நீ வந்து இதை தவிர இங்கே இருக்க ரூமில் இருக்க எல்லா பொருளையும் நீ பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸும் அங்கே இருக்க எல்லா பொருளையும் பார்த்துன்னு இருக்கா. அவளும் அங்கே இருக்க எல்லா பொருளையும் பார்த்துன்னு இருக்கும் போது அங்கே இருக்க ஒரு புசு புசுன்னு இருக்க பில்லுவை தொட்டு பார்க்குறான். அந்த தலைக்கணியும் ரொம்ப புசு புசுன்னு இருக்கா, இதனால அவளும் அங்கேயே பார்த்துக்கிறா. நம்ம ரூடியஸும் அப்படியே பார்த்துன்னு இருக்கானா. இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸுக்கும் நல்லாவே புரியுது. ஆமாம் நீ வந்து எதுக்கு இப்படி பார்க்குற, நீ வந்து என்ன சன்கிளாஸ் இல்லாமல் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அங்கே தலையாட்டிடுறான். ஆமாம் நான் பார்க்க ஆசைப்பட்றேன், ஆனால் இது வந்து நான் கட்டாயப்படுத்தலை உன்னை. நம்ம ஃபிக்ஸும் அவனோட சன்கிளாஸை அங்கே கைட்லான்னு போவான். ஆனால் அவன் ஏதோ ஒன்றை யோசிச்சுட்டு அந்த சன்கிளாஸை அவுக்காம அப்படி நித்திடுறான். அவனும் சிரிச்சிங்கன்னு சொல்கிறான், ரூடியஸ் உன்னோட மூஞ்சி வந்து பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது, ஆனால் என்னை மன்னிச்சிரு, பிரின்சஸ் ஏரியல் முன்னாடி ஒண்டி தான் என்னால் சன்கிளாஸஸை அவுக்க முடியும், அது தவிர வேறு யார் முன்னாடியும் என்னால் அவுக்க முடியாது. இதுக்கப்புறம் அவனும் எழுந்து அங்கேருந்து போகிறான். போகும்போது சொல்கிறான், நம்ம வந்து நாளைக்கு சந்திக்கலாம் ரூடியஸ், இப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். அவள் போனக்கப்புறம் நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், அப்படி நான் ஒண்டி அவனோட மூஞ்ச பார்த்துருந்தா என்ன மாதிரி இருக்கும், ஏதாச்சும் மாறி இருக்குமா என்ன, ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருந்ததா என்ன, இதுக்கப்புறம் நாங்கள் சந்திக்கும் போது வேற விதமாக ஏதாச்சும் நடக்குமா என்ன? இதெல்லாம் வெளியிலேயே நம்ம ஃபிக்ஸும் அங்கே நின்று கேட்டுன்னு இருக்கா. அவளோட மைண்ட்லேயும் 100 விஷயம் ஓடினிருக்கு. இப்படிவே யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறங்க, மறக்காமல் கீழே லைக் பண்ணுறங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோ தர முச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினரா.